காடுகள் வளர்ப்போம் கால்நடைகள் வளர்ப்போம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளர்ச்சி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் கலை இலக்கியம் விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஆதரவு தெரிச்சா கொடுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு என்ன சார் சாப்பிடலாம் என்ன செய்யலாம் கேள்விகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டாலே முதல்ல வயிற பட்டினி போடணும் ரெண்டாவது வயிறை சுத்தம் பண்ணணும் இது ரெண்டு செஞ்சாலே பெரும்பாலான நோய்கள் போயிடும் நீங்க என்ன வேணாலும் நோய்க்கு பேர் வச்சுங்க செரிமான கோளாறு வயிற்று பிரச்சனை எரிச்சல் வயிற்றுல சூடு வயிற்றுல உள்ள கட்டி இல்லை வந்து நீர்க்கட்டி மாதிரி வந்துருச்சு இல்லை வந்து ஐபிஎஸ் வந்துருச்சு என்ன வேணாலும் அப்பண்டிஸ் வந்துருச்சு அல்சர் வந்துருச்சு என்ன வேணாலும் வயிறு சம்மந்தப்பட்டது செரிமான சம்மந்தப்பட்டது என்ன வேணாலும் வச்சுங்க ரெண்டு விஷயம் தான் நீங்கள் செய்யணும் பட்டினி போடணும் வயிறை கிளீன் பண்ணணும் பட்டினி போட்டுடலாம் வயிறு எப்படி கிளீன் பண்ணுறது சில நேரம் சில பேர் கடுக்காய் பொடி கரைச்சி குடிப்பாங்க சில பேர் விளக்கெண்ணெய் சாப்பிடுவாங்க அப்படி இருந்து சில பேருக்கு ஆகாது காரணம் என்ன உடம்பு அந்த அளவுக்கு பேதி ஆகிறது கூட வயிற்ற சுத்தம் பண்றது கூட முடியாத அளவுக்கு வயிறை கெடுத்து வச்சிருக்கனால வர பிரச்சனை அது ஆனா இப்ப நம்ம வந்து மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்திய சாலை மூலமா பாத்தீங்கன்னா மூலிகை மருந்துகள் தயாரிக்கிறோம் மூலிகையிலேருந்து மாத்திர மாதிரி உருண்டை மூலிகை உருண்டை அதுல ரெண்டு ரெண்டு உருண்டை இருக்கும் பெரியவங்களா ரெண்டு உருண்டை சின்னவங்களா ஒரு உருண்டை அந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி இப்போ நாளைக்கு காலைல பேதி மாத்திரை போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா சைவம் சாப்பிட்டுக்கணும் இன்னைக்கு நைட்டு ரசம் மட்டும் தான் சாப்பிடணும் அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக செய்வோம் காலை மதியம்லாம் இரவு வந்து ரசம் சாப்பாடு மட்டும் அப்போ நாளை காலையில் 5 மணிக்கு இந்த மாத்திரையை போட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துடணும் சைடில் கொஞ்சம் தண்ணியில் நாட்டு சர்க்கரையும் உப்பும் கரைச்சி வச்சுக்கணும் ஏதாவது வாட்டர் நமக்கு வந்து இறங்குது குளுக்கோஸ் இறங்குது அந்த நீர் சத்து குறைஞ்சிட்டே போதுன்னா குடிச்சுக்கிறதுக்காக ஒரு 6 நாள் அந்த நாள் இப்போ இன்னைக்கு பிளான் பண்ணுறோம் நாளைக்கு பேதி கொடுக்க போனால் நாளைக்கு ஃபுல்லாக ஓய்வு எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது வயிறு சுத்தமாகும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறோம் சில மூலிகள் வந்து வயிறு சுத்தம் பண்ண மாட்டேங்குதுன்னு அப்போ இது பேர் ராஜபேதி மாத்திரைன்னு பேர் எப்பேற்பட்டவங்களுக்கும் பெரும்பாலானவங்க வயிறை க்ளீன் பண்ணி விட்டோம் அப்போ வயிறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்டினி போட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து விரதங்கள் மாதிரி நோம்புகள் மாதிரி இருந்தாலே பயங்கரமாக உடம்பு ரெடியாகிறீங்க தோலில் வர பெரும்பாலான நோய்களுக்கு வயிற்றில் சேர்ற குப்பைகள் தான் காரணம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தோலில் போய் வைத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ எங்கே பிரச்சனையோ நீ அதுக்கான சிகிச்சை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே குப்பையை தூக்கி வெளில வச்சுருந்தாலே தோல்வி அதிக சரியாக போயிடும் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சோரியாசிஸ் படர்தாமரை அப்புறம் வந்து ஸ்கின்ல அலர்ஜி ஆகுதுங்கிறது ஸ்கின் கருப்பாகுதுங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வயிற்றில் இருக்கிற பிரச்சனை தான் இதுதான் வெயிலில் வைத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு சில பிராண்டட் சோப்பு தான் சார் அது போட்டால் தான் சார் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குது அப்படிம்பாங்க அப்போ அப்படி வந்து அப்படி இந்த சோப்புக்கு அந்த தோலை வந்து நம்ம வந்து அடிமையாக்கிட்டோம் அதுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி பழக்கக்கூடாது அப்போ உள்ள நீங்கள் சரி பண்ணுங்க தோல் வந்து நீங்கள் எந்த பொடி போட்டாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும் சீயக்காய் போடலாம் அரபுத்தூள் போடலாம் கல்லமாவு போடலாம் அரிசி மாவு போடலாம் நடுங்கு மாவு போடலாம் பைத்தமாவு எவ்வளோ இருக்கு ஆனால் ஒரே ஒரு சோப்பு அதை தாண்டி எதை போட்டாலும் ஒத்துக்காது சார் சில பெண்கள் சொல்கிறாங்க ஆண்களும் அது மாதிரி சொல்கிறாங்க அப்போ அது மாதிரி உள்ளவங்களாம் வயிற்றை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி பேதி மாத்திரை மூலிகை பேதி மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப மிக குறைந்த விலை தான் தேவைப்படுறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ எங்கேயாவது ஓடும் வாங்க வந்து வாங்க பெரியவங்கன்னா வந்து 2 மாத்திரை போடலாம் சின்னவனா 1 மாத்திரை போடலாம் 10 வயது மேலே உள்ளவங்க எல்லாருக்கும் பேதி கொடுக்கலாம் அதே மாதிரி படுத்தபடியாக இருக்காருக்கும் பேதி கொடுக்கக்கூடாது நடவடியாக இருக்கணும் எந்த வயசுனாலும் 7 வயசாக இருந்தாலும் நடவடியாக இருந்தால் கொடுக்கலாம் 60 வயசுக்காரங்களாக இருந்து படுத்தபடியாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது அது என்னன்னு நீங்கள் மருத்துவரை வந்து இயற்கை மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு இல்லைன்ட்ட கேட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்